பிசாசு உங்கள்ட்ட சொல்லுவான், நீ வந்து வாழ்க்கையில தரித்திரத்தை நோக்கி தான் போக போற அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லணும், அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று எழுதி இருக்கிறது. நீதிமானுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் என்று எழுதி இருக்கிறது. எழுதி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதி இருந்தா வாழ்க்கையில நடந்து ஆகணும்னு அர்த்தம். வார்த்தை என்பது நம்மை வானளாவிய உயரத்துக்கு அள்ளி செல்கிறது. எழுதப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு என்னவா இருக்குதான்? கேடகமாக இருக்கிறது. இன்னைக்கு அதான் உங்கள்ட்ட நான் பேச போகிறேன். என் அன்புக்குரியவர்களே, அதாவது உங்கள் எண்ணங்கள் வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் எண்ணங்கள் வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருந்தது, எழுதப்பட்ட வார்த்தையின் மீது இணைக்கப்பட்டிருந்தது. அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, தாறுமாற அற்புதங்கள் நடந்துச்சு. தேவன் அவரை பரிசுத்த ஆவியால் மட்டுமல்ல வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். ஏன்? அவர் எண்ணங்கள் ஆல்வேஸ் கனெக்டட் வித் தி வேர்ட் ஆஃப் காட். லூக்கா 4:1 வாசிப்போம். 1-13 வாசிப்போம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தெரிஞ்ச பகுதி அப்படின்னு என்னைக்குமே வந்து வாசிக்க கூட அசால்ட்டா போக கூடாது. எப்பவுமே தேவன் தெரிஞ்ச விஷயம், இப்போ ஏதாவது ஒரு தெரியாத விஷயம், எப்பவுமே தேவன் எப்பவுமே வந்து வரும்போது ஏதாவது ஒன்று நமக்கு பேசி நம்மளுடைய வாழ்க்கையில புதிதானவைகளை பேசுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஓகே, வாசிமா. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும், பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். It is written. இது எழுதியிருக்கிறதே. இந்த ரெண்டு, இந்த அவருடைய சோதனையில் அவர் பேசின வார்த்தை எழுதி இருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதி இருந்தா வாழ்க்கையில நடந்து ஆகணும்னு அர்த்தம். பிசாசு உங்கள்ட்ட சொல்லுவான், நீ வந்து வாழ்க்கையில தரித்திரத்தை நோக்கி தான் போக போற அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லணும், அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று எழுதி இருக்கிறது. நீதிமானுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. He was not waiting for the spoken word, he uttered the written word. ஆவியானவர் என்ற சொன்னாரு, யாராச்சும் என் தலையில கையை வச்சு ஒரு ப்ராஃபஸி வரும்னு எதிர்பார்த்து, அல்ல இந்த வசனம் எனக்கு சொந்தம் பண்ணானா அப்படின்லாம் தேவன் எதிர்பார்த்து அந்த இடத்துல வந்து காத்திருக்கல, எழுதியிருக்கல. அப்ப அது எனக்கு தான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த வேதத்தில் எழுதி இருந்தால் அது உங்களுக்கு தான், அவ்வளவுதான். எழுதி இருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு ஸ்போக்கன் வேர்டுக்க வெயிட் பண்ணல, ரிட்டன் வேர்டு போதுமானது. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து ரேமா வேர்டு வேணுங்க, அப்ப லோகாஸ்லாம் வேண்டாமா? லோகாஸே போதுமானது. இன்னைக்கு நான் பேசுறேன், வாட் இஸ் ரேமா, வாட் இஸ் லோகாஸ், what is the use of rhema, what is the use of logos,
அப்புறமேட்டு வந்து when should be used the rhema, rhemic word, and when should be used the logos, written word. இங்கே பாருங்க, அவர் ரிட்டன் வேர்டை மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. எழுதியிருக்கு, எழுதியிருக்கு, எழுதியிருந்தா போதுமையா? ஆமென் சொல்லுங்கள்.